நரேந்திர மோடி யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு டீ வித்தாரு, இப்போது திடீர்னு அரசியலுக்கு வந்து நம்ம நாட்டையே ஆள்றாரு. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அவர் அரசியல் நுணுக்கங்களை ரொம்ப தெல்ல தெளிவாக படிச்சுட்டு வந்திருக்காரு. அவரோட சின்ன வயசில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு எதெல்லாம் ஆர்வம் இருந்திருக்கு, அவரோட இன்ஸ்பிரேஷனாக யார் இருந்திருக்கா, அரசியலுக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றதுல தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து இப்போ நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கவர் நம்ம நரேந்திர மோடி. இவரோட பேர் நரேந்திர தாமோதர தாஸ். 1950 செப்டம்பர் 15 குஜராத் மாநிலத்தில் மேஷோனா மாவட்டத்தில் வட்நகரில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா தாமோதர தாஸ் முன்சன் மோடி. தாமோதர தாஸ் முன்சன் மோடிக்கும் ஹூராபெனுக்கும் 3வது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம நரேந்திர மோடி. இவருக்கு 6 சகோதரர்கள் இருக்காரு. இவரும் நம்ம எல்லார மாதிரியும் ரொம்ப சுட்டியாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்திருக்காரு. ஸோ சுட்டி குழந்தைங்கள்னாலே படிப்பில் எப்படியும் ஆர்வம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நரேந்திர மோடிக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கம்மியாக இருந்திருக்கு. நரேந்திர மோடி வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். என்னதான் நம்ம வறுமையான குடும்பத்தில் இருந்தாலும் நம்ம பையன் நல்லா படித்த பெரிய ஆளாகணும் அப்படின்ற மாதிரி இவரும் கனவு கண்டு அவர் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. ஆனால் நம்ம தலைவருக்கு படிப்பு அவ்வளோக்கா வராது. படிப்பில் மட்டும்தான் டம்மி. ஆனால் தலைவர் பேச்சிலையும் நாடகத்திலையும் பயங்கர கில்லின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பாராத வகையில் நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நாடகத்தெலாம் அவர் ஸ்கூல் வயசில் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பள்ளி பருவத்திலேயே, அதாவது அவரோட 8வது வயசுல, RSS இயக்கத்துல சேர்ந்து அங்க நடக்கிற மீட்டிங்லாம் அவர் வந்து பங்கெடுத்திருக்காரு. நரேந்திர மோடி டெய்லியும் உங்க அப்பா கூட ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்கிறதுக்காக போவார். நம்ம எல்லாருமே ஒரு தனியாக டீ கடை வச்சுருந்தாருல சொல்லுவோம். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு இவரோட தொழிலை ஆரம்பித்தது இவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் டீ வித்துட்ருப்பார். ஸோ அவர் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவரும் போயிருக்காரு. டீ வித்துட்டு வீட்டுக்கு வராமல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே சில நாட்கள் தங்கியும் இருந்திருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்கும்போது அங்கிருந்த சன்னியாசிகள் கூட அவருக்கு வந்து நட்பு ஏற்பட்டிருக்கு. டெய்லி அவர் அவங்க அப்பா கூட போய் அங்கே டீ விற்கவும் அங்கே இருக்க சன்னியாசிகள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அது மூலயமா அவர் வந்து ரொம்ப இந்துத்துவத்தில் ரொம்ப ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு இந்து மதத்து மேலே ஒரு காதலே ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கிருந்த சன்னியாசிகள் மோடி கிட்ட இந்துத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தரை பற்றி அவங்க சொல்லவே இவருக்கு விவேகானந்தர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, விவேகானந்தர் எழுதின புக்கு கவிதைகள் எல்லாத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசின சன்னியாசிகள், அவரோட வழிகாட்டியாக இருந்த விவேகானந்தர், இவங்க எல்லாருமே இந்துத்துவத்தை பற்றி பேசவும் அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ஒரு விடாப்பிடியாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் அவர் அர்ப்பணிக்கணும், அறப்பணியெல்லாம் செய்யணும் அப்படின்றத அவர் ஒரு குறிக்கோளாகவே எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இதை பற்றி வீட்டில் வந்து அவங்க அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் அவங்க அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் பயம் ஏற்பட்டுருச்சு. இவன் என்ன சன்னியாசியாக போடுறான், துறவியாக போடுறான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறானே, நமக்கு ஹெல்ப் பண்ணவே ஆள் இல்லை, இவன் என்னதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத பயந்து போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் நீ வந்து இங்கே டிவிக்கு வராத, நீ டிவிக்கு வந்தால் தானே அவங்க கூடலாம் உனக்கு பேச்சுவார்த்தை ஏற்படுது, ஸோ இவங்க கூடலாம் பேசினா தானே உன்னோட புத்தி இந்த மாதிரி மாறுது, அதனால நீ என்ன பண்ணுற, வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் யார் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ நம்ம அதை தான் செய்வோம். இவங்க சன்னியாசிங்கள்ட்டலாம் பேசக்கூடாது, நீ டிவிக்கவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அதனால் இவர் தொடர்ந்து விவேகானந்தர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவரை பற்றின புத்தகங்களையும் அவர் எழுதின புத்தகங்களையும் நிறையவே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த அடிப்படையில் தான் நரேந்திர மோடிக்கு இந்துத்துவத்து மேலே ஒரு பயங்கர தீரா காதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அவர் RSS இயக்கத்தில் சேர்ந்திருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து இவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுக்கு, மிலிட்ரியில் வேற ஆர்வம் பிறந்திருக்கு. அப்புறம் இவர் எப்படி அரசியலுக்கு வந்தார், எப்படி அரசியல் சம்மந்தமாக புத்தகம்லாம் படித்தார், அரசியல் சம்மந்தமாக டிகிரி படித்தார் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.